நம்ம இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 7805 ரெகுலேட்டர் ஐசி பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எப்படி கனெக்ட் பண்றது பார்க்க போறோம். அதை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோட டீடைல் தெரிஞ்சுக்கோம். 7805னா நம்ம வந்து கொடுக்குற இன்புட்ல வந்து 12 இருந்து 24 வரைக்கும் கொடுத்தாலும் நமக்கு வந்து அவுட்புட்ல என்ன கிடைக்கும்னா கரெக்டாக வந்து 5 வால்ட் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம வந்து ஆம்பிள் பேல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து யூஎஸ்பி ஸ்லிம் போர்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 5 வால்ட் தான் கொடுக்கணும். அதாவது அதுலேயே போட்டிருப்பாங்க ப்ளஸ் 5 வால்ட்டுன்னு, தெரியுதுங்களா? 5 வால்ட்டு கிரௌண்ட்னு நமக்கு கொடுக்கணும். டேரெக்டாக கொடுத்தா வந்து இந்த போர்டு வீணாக போயிடும். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கொடுத்து பார்த்தா என்னதான் ஆகுதுன்னு பார்த்தா இந்த ஐசி மட்டும் பயஞ்சிடுது, வேறு ஒன்றும் ஆகலை. ஐசி போனதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா இது வந்து 5 வால்ட்டாக கொடுக்கறத பற்றி தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசியோடைய ஃப்ரண்ட் பேஜில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இன்புட்டு, ரெண்டாவது இருக்கிறது வந்து அவுட்புட்டு. நம்ம வந்து கொடுக்குற 12 வால்ட்ஸ்ன்னு வச்சிங்களா, வந்து எப்படி கொடுக்கணும்னா ப்ராப்பராக வந்து ப்ளஸ்ஸை வந்து இதில் கொடுத்துருந்தோம், மைனஸ் வால்ட்டை வந்து நடுவில் கொடுத்து அதே மைனஸ் வால்ட்டு அவுட் புட் எடுத்துக்க வேண்டி தான். இப்போ இது அவுட் புட்டு ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இருக்கும்போது இது வந்து 5 வால்ட்டாக மாறும். அதாவது ஃப்ரண்ட் சைடு இது வந்து 7805 இது இருக்கும். அந்த ஃப்ரண்ட் சைடில் ஐசியில் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணும்போது இந்த பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டரு, அதாவது உங்கள் கெப்பாசிட்டர் வந்து 10 வால்ட் டு 25 வரைக்கும் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அது வந்து கொஞ்சம் ஒரு 50 UF 100 UF அந்தமாரி இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் ஹம்மிங் நாய்ஸ் வரும், அந்த நாய்ஸும் வராது. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து 5 வால்ட்டு கிடச்சிரும். உங்களுக்கு வந்து போர்டும் கரெக்டாக வேலை செய்யும். அவ்வளோதான், இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அந்த இந்த போர்டு போகுதுன்னு சொல்லிருக்காங்க, அந்த மாதிரிலாம் போகாது. கரெக்டாக 5 வால்ட் மட்டும்தான் வரும். ஒருவேளை இந்த ஐசி போடுச்சுன்னா அந்த போர்டு போகமானு ஸ்லிம் போர்டு போகமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. இந்த ஐசி போனால் நல்லா ஹீட்டு ஆகும், தவிர வேறு எதுவும் போகாது. இந்த ஐசி போடுச்சுன்னா நீங்கள் ஒன்று லைட்டை தொட்டு பார்த்தா போதும், செம ஹீட் ஆகிடுச்சுன்னா தொட்டு பார்க்கும்போது அதை லைட்டு ஹீட் இருக்கும், நார்மல் ஹீட்டு எப்பயுமே இஷ்யூலாக. அப்படி இல்லாமல் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பட்சத்தில் அது ஐசி போடுச்சுன்னு அர்த்தம். அதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு மாற்றிக்கலாம். ஐசி வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, லோக்கல் ஷாப்லாம் வாங்கிங்க. லோக்கல் ஷாப்லேருந்து ஒரு ஒரு கடையை பொறுத்த வரைக்கும் 5 லேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது வந்து 20 ரூபா 30 ரூபா கூட விற்பாங்க. அதனால் வந்து எப்பயுமே லோக்கல் ஷாப் வந்து அக்சசரிஸ் எதாவது வாங்கணும்னா லோக்கல் ஷாப் பற்றி வாங்க. ஓகேங்கம்மா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கான வீடியோ சண்டே அப்போ கண்டிப்பாக போடுறோம். ஓகேங்கம்மா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.